நீங்கள் பத்தாண்டுகாலம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் ரேஷன் அட்டை உள்ள எல்லோருக்கும் செல்போன் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை கையில் இருக்கிறது. மாற்றுத் தலைவர் அவர்களே, பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள், ரேஷன் அட்டை இருந்தது, செல்போன் எங்கே, வைஃபை எங்கே போனது? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வீட்டு மனை பிரிவு வழங்கப்படும் சொன்னது நீங்க. வீட்டு மனை எங்கே? ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த வரலாற்று சிறப்புடைய சட்டமன்றம் இந்த சட்டமன்றம். இதில் இருக்கிற நீங்கள் இரண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பெற்று நிதியில் வழங்குகிறோம் என்று பெயரை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அது பேருந்து நிலையமோ, குடிநீர் தேக்க தொட்டியோ, பள்ளிக்கூட கட்டிடமோ, அங்கன் மாடியோ, சமுதாய கூடமோ, உங்கள் பெயர் அந்த நிதியில் என்று போடுவதற்கான பிதா மகன் எங்கள் முன்னாள் முதல்வர், எங்களை கட்டி ஆண்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். ஆறு கலைஞர் கொண்டு வந்த பெரியார் சமத்துவபுரம் திட்டம் எங்கே, மறுமலர்ச்சி திட்டம் எங்கே, தமிழகத்தில் பீகார் ஜார்ஜிகண்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆபத்து என்று பிரச்சனையை தூபம் போட ஆரம்பித்தார்கள். உயர் போலீஸ் அதிகாரி அனுப்பி ஒரு தந்தையை போல் அந்த தொழிலாளர்களை பாதுகாத்து ஒரே நாளில் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரே நாடு ஒரே தேசம், ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேசம், அது இந்தியாவில் எடுபடாது. கோவி செழியன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோட்டு பூகம்பம் வெண்டாடி வேந்தர், அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு என்று போதிட்ட திராவிட இயக்கத்தின் தனிப்பெருந்தலைவர், இடிப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொள் நீ மனிதன் என்று நமக்கு மனிதநேயத்தை கற்று தந்த மாமனிதர் வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சி தந்த தவப்புதல்வன், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை தமிழ்நாட்டுக்கு கற்றுத்தந்த புனித தலைவன், குள்ளமாய் இருந்தாலும் உயரமாய் சிந்திக்க வைத்த மாபெருந்தலைவர், பேசி பேசி ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய உத்தம தலைவன் பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். இருபெரும் உருவமாய் தமிழ் உலகத்திற்கு கிடைத்த தவப்புதல்வர், தென்னகத்தில் குடியிருந்த இந்தியாவின் திசை காட்டி முத்தமிழறிஞர் மூதறிஞர், 10 கோடி மக்களை பாதுகாத்த பாதுகாவலர், இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி இந்தியாவின் தலைநகர் சென்னை என்பதை நிரூபித்த அற்புத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். மூவரும் உருவமாய் இந்த தமிழுலகு கிடைத்த தவப்புதல்வர், தன்னகரில்லாத தலைவர், 76 மிசா கொட்டடையில் அடைபட்ட காலம் முதல் இன்று வரை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து பணியாற்றுகிற வெள்ளுடை வேந்தர் தமிழக முதல்வர் எங்களின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரை வணங்குகிறேன். நாளைய தமிழகமாய் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாய், விளையாட்டுத்துறை அமைச்சராய் உரையாற்றும் பொழுது சொன்னாரே, இது சேர சோழ பாண்டியர்கள் நாடு, இது சேர சோழ பாண்டியர்கள் நாடு, வடநாட்டுக்காரர்களை ஆடவிடமாட்டோம் என்று வடநாட்டிற்கு எச்சரிக்கை மணியடித்த எங்களின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களையும், நகராட்சித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களையும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களையும், என்னை நெறிப்படுத்துகிற பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களையும், இன்றைய தினம் பதிலுரைக்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிதியமைச்சர் அவர்களையும், சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், நான் என்றைக்கு மதிக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களையும், இந்த அவையில் வீற்றிருக்கிற முன்வரிசையில் இருக்கிற மூத்த முன்னணி அனைத்து கட்சி தலைவர்களையும், அவையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்களையும், நான் சார்ந்திருக்கிற தஞ்சை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களையும், இந்த நிர்வாகம் சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கிற மூலமாக இருக்கிற நம்முடைய தமிழக அரசினுடைய தலைமைச் செயலர் மதிப்புமிகு எழுத்தாளர் சிந்தனையாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களையும், முதல்வரிட்ட பணியை நாடு முழுவதும் செயல்படுத்துகிற முதலமைச்சருடைய அலுவலக செயலாளர்கள்,
மதிப்புமிகு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களையும், உமாநாத் ஐஏஎஸ் அவர்களையும், சண்முகம் ஐஏஎஸ் அவர்களையும், திருமதி அனுஜார்ஜ் அவர்களையும், நம்முடைய முதலமைச்சருடைய சிறப்பு செயலர் சகோதரர் தினேஷ் அவர்களையும், சட்டப்பேரவையினுடைய செயலர் முனைவர் சீனிவாசன் அவர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்து, பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் மூன்று அமைச்சர்கள் பதிலளிக்கக்கூடிய ஏழு பொருள் குறித்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றம் வரலாற்று புகழுடைய சட்டமன்றம். இங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசப்பிதா, அரையோடையோடு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா காந்தி முதன் முதலில் சிறைக்கு போனது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி சிறைக்கு போன போது 1922 வயது 53. தண்டி யாத்திரையில் முதன் முதலில் ராஜாஜி சிறைக்கு போனார் ஆண்டு 1930 வயது 52. உப்பு சத்தியாகிரகத்தில் முதன் முதலில் காமராஜர் சிறைக்கு போனார் 1930 வயது 27. இந்திய எதிர்ப்பு போரில் முதன் முதலில் சிறைக்கு சென்றார் பேரறிஞர் அண்ணா 1937 வயது 28. கள்ளக்குடி போராட்டத்தில் முதன் முதலில் சிறை சென்ற தலைவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் 1953 வயது 29. ஆக முதன் முதலில் 53, 52, 27, 28, 29 என்ற வயதில் சிறைக்கு சென்றவர்கள் மத்தியில் நெருக்கடி காலத்தை எதிர்த்து 1976 சிறைக்கு சென்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதிக்கு வயது வெறும் 23. ஆக இந்திய திருநாட்டில் நாட்டை காக்க இளம் வயதில் சிறைக்கு சென்ற அந்த முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய நமது அரசு இன்றைக்கு எண்ணற்ற சாதனைகளை, எண்ணற்ற சிறப்புகளை செய்த வண்ணம் இருக்கிறது. இந்த சட்டமன்றம் வரலாற்று புகழுடைய சட்டமன்றம். எதிரணியிலிருந்து பேசிய அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது, 100 நாள் சபை நடக்கும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்களே, என்ன ஆனது என்று கேட்டார். நீங்கள் 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்த நேரத்தில் ரேஷன் அட்டை உள்ள எல்லோருக்கும் செல்போன் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை கையில் இருக்கிறது. மாற்றுத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தீர்கள், ரேஷன் அட்டை இருந்தது, செல்போன் எங்கே போனது? பொது இடத்தில் எல்லோருக்கும் வைஃபை வசதி, பொது இடம் இருக்கிறது, டவர் இருக்கிறது, வைஃபை எங்கே போனது? அதைவிட இன்னொன்று, நான் 2 முறை எதிர்கட்சியில் இருந்தேன், இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பு. கடந்த முறை கூட்டத்தொடரில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வீட்டுமனை பிரிவு வழங்கப்படும் சொன்னது நீங்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், சொன்ன நீங்கள் இங்கே, வீட்டுமனை எங்கே? முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாக்குறுதி ஏற்று அரசால் நத்தம்பரம்புக்கு என்று கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வழங்கியிருக்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, பல்வேறு வரலாற்று சாதனைகளை நிறைவேற்றிய இந்த சட்டமன்றத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய பெருமையை, சட்டமன்ற பெருமையை, தமிழகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா என்று சொன்னால் தமிழ்நாடு பெயர் மாற்றம், சீர்திருத்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும், இருமொழிக் கொள்கைக்கு உத்தரவாதம் பேரும் பெருமையும் உண்டு. அன்பு தலைவர் கலைஞர் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு என்ற சட்டத்தை யாத்து தந்தார், வரலாற்று பெருமை உண்டு. இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் இதே சட்டமன்றத்தில் சட்டமன்ற மரபை மீறி ஒரு ஆளுநர் உரையாற்றிய பொழுது, இந்தியாவில் இத்துணை மாநிலம் இருந்தும் முதலமைச்சர்கள் இருந்தும் ஒரு அமைச்சரவை முடிவெடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை மீறி படித்த வாசகத்தையும் இணைத்து படித்த வாசகத்தையும் படித்து உட்கார்ந்த அடுத்த வினாடி, பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த வரலாற்று சிறப்புடைய சட்டமன்றம் இந்த சட்டமன்றம். மூத்த தலைவர்களாகிய உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தினுடைய பெருமையை உணர்த்துகிறேன். ஆக ஆக இன்றைக்கு ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வருகிற வாசகம். இன்றைக்கு ஆல் ரோட்
leads to Tamil Nadu, leads to MK Stalin and the Permai, Kreitrekarade, Merkovangalam, the Tirmanatai, Alarikarade, Adevada Permai, Nam Nerevetre and the Tirmanam, at the Alagar Burpo, Yer Burpo, Yanutu Patral, Sataman, Uripuria Sabai, Namur Tirmanate, Nerevetrum, at the Alanar Kanapurum, at the Kala Kedivil, Kalamalam, Kadangan the Burde, India Trinati, Mudan Mudalil. ஆளுநருக்கு நாங்கள் அனுப்பிய தீர்மானத்தை காலக்கெடுக்குள் அனுப்ப வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனநாயகத்தை கட்டிக்காத்த முதல் சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இது அனைவருக்கும் பொருத்தமான ஒரு உரிமை போர் இது அனைவருக்கும் பொருத்தமான தேவையான கருவி அதனால தான் சொல்கிறேன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னார் வரவேற்கிறோம் நாங்களும் 5 கோடி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் நீங்கள் நினைப்பதெல்லாம் நான் பாட வேண்டும் நான் நினைப்பதெல்லாம் நீங்கள் பாட வேண்டும் என்ற ஆசைதான் அதிகம் தேவைதான் ஆனால் 1989 இல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடித்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நாங்கள் தொகுதிக்கு போகிற போது சாலை வசதி தண்ணீர் வசதி இன்றைக்கு எதிரணியில் இருக்கிற நீங்கள் 2 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பெற்று நிதியில் வழங்குகிறோம் நிதியில் வழங்குகிறோம் என்று பெயரை போட்டுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது பேருந்து நிலையமோ குடிநீர் தேக்க தொட்டியோ பள்ளிக்கூட கட்டிடமோ அங்கன்வாடியோ சமுதாய கூடமோ உங்கள் பெயர் அந்த நிதியில் என்று போடுவதற்கான பிதா மகன் எங்கள் முன்னாள் முதல்வர் எங்களை கட்டி ஆண்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் ஆக எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் காரணம் அதைவிட பெருமை மாண்புமிகு மூத்த உறுப்பினர் அருமையனன் முனுசாமி அவர்கள் நாங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை மையமாக வைத்து 50 ஆண்டு கால வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லீர்களே 30 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் என்று குறிப்பிட்டார் நிரம்ப படித்தவர் நிரம்ப விஷயம் தெரிஞ்சவர் சொன்னார் ஆனால் நாங்கள் கேட்பது அந்த 50 ஆண்டு கால வளர்ச்சியில் 30 ஆண்டு காலம் உங்களுடைய பங்கு உண்டு என்றால் கலைஞர் கொண்டு வந்த பெரியார் சமத்துவபுரம் திட்டம் எங்கே உங்களுக்கு பங்கு உண்டல்லவா அந்த 50 ஆண்டுகளின் 30 ஆண்டு உங்களுக்கு உண்டு என்றால் அது அண்ணா பெயரில் இருந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எங்கே ஆக நீடித்த பெருமையை பெறுவது திமுக அரசு கலைஞர் அரசு தளபதி அரசு அதனால்தான் சட்டப்பேரவையில் மாண்புமிகு நிதியமைச்சர் சொன்னார்களே இந்திய திருநாட்டில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள் இதுதான் வரவு இதுதான் செலவு இதுதான் பற்றாக்குறை இதுதான் திட்டம் இப்படி சொன்ன மாநிலம் வேறு எந்த மாநிலம் அதைவிட 5 பொருளாதார மேதைகளை நியமித்து அவர்கள் ஆலோசனையை பெற்று வீண் செலவை குறைத்து இன்றைக்கு இந்த நெருக்கடியிலும் பெண்களுக்கு இலவச பயணத்த சலுகையை தந்த ஒரு மாபெரும் புரட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் புரட்சி எனவே இப்பேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றிய நாம் சட்டமன்றம் என்று வருகிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியத்தை அதிகம் வைக்க வேண்டும் என்று அந்த சங்கத்தினர் கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டுக்கு வழங்குகிற அந்த 50,000 ரூபாய் மருத்துவ வசதி தேவை மாதந்தோறும் தர வேண்டும் என்ற கோரிக்கை எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் இதே சட்டமன்றம் பார்க்கிறோமே இவ்வளவு சூழலிலும் நேரடி ஒளிபரப்பு கேட்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லுவேன் முடியுமா நடக்காதா என்று இயங்கி இருந்தோம் கடந்த முறை நாங்கள் இருந்தோம் எதிர்கட்சியில் கேட்டோம் நேரடி ஒளிபரப்பு தேவை என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் என்ன சொன்னார்கள் நிதி ஆதாரம் இல்லை சொன்னது சட்டமன்றத்தில் அல்ல நீதிமன்றத்தில் ஆனால் நிதி நெருக்கடி இருந்த போதும் கேள்வி நேரத்தை ஜனநாயக ரீதியில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு இது வெள்ளை அரசு என்பதை அறிவித்த முதலமைச்சர் அதனால் இன்றைக்கு எங்களையும் காட்டுவேன்னு கேட்கிறோம் காட்டுவோம் அதற்கான முடிவுகளை பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அவை முனைவர் முதலமைச்சர் எடுப்பார்கள் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பு காகிதம் இல்லாத சட்டமன்றம் நினைத்து பாருங்கள் அன்றைக்கு எப்பேற்பட்ட புத்தகங்கள் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் புதுமையை விரும்பி நடத்துகிற இந்த சட்டமன்றத்தினுடைய பணி மாண்புக்குரியது பாராட்டுக்குரியது சிறப்புக்குரியது என்பதை இந்த நேரத்தெல்லாம் மனதார பாராட்டியாக வேண்டும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து பணிபுரிகிற தமிழர்கள் ஒரு அசாதாரண சூழலை வந்தது எங்கேயோ எடுத்த வீடியோவை காட்டி தமிழகத்தில் பீகார் ஜார்ஜ்கண்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆபத்து என்று பிரச்சனையை தூபம் போட ஆரம்பித்தார்கள் பீகாரிலிருந்து தமிழகத்தின் நிலையறிய தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு குழு கூட வந்தது
எப்பேற்பட்ட இடர்பாடு தவித்து போனார் தமிழ்நாடு முதலமைச்சர். இங்கிருக்கிற வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் வாழுகிற தமிழர்களுக்கு ஆபத்து என்று உணர்ந்த முதலமைச்சர் தான் பாதுகாப்பான முறையில் மாவட்ட நிர்வாகத்தை முடிக்கிவிட்டு காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர் போலீஸ் அதிகாரியை அனுப்பி ஒரு தந்தையை போல் அந்த தொழிலாளர்களை பாதுகாத்து ஒரே நாளில் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரு தாயை போல இதே சம்பவத்தை சொல்ல வேண்டுமேனால் கன்னடத்தில் ராஜ்குமார் கடத்தப்பட்ட நேரம் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் யுத்த நிலை, கடத்தப்பட்ட விஷயம் தெரியும், உயிரோடு மீட்கப்பட வேண்டும். முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னார், கடத்தப்பட்ட ராஜ்குமாருக்காக நான் கவலைப்படுகிறோன்னு இல்லையோ, கன்னடத்தில் வாழுகிற தமிழர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன் என்று பேச்சுவார்த்தை நடத்தி உயிரோடு மீட்ட தலைவர். அதே சூழ்நிலை தான் வெளிநாடு வாழ் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் செய்கிற சூழ்நிலையை நாம் உருவாக்கி காட்டினோம். இந்த சட்டமன்றத்துடைய அலுவல்நிலை சாராத பணிகளை இங்கு நான் சொல்ல வேண்டுமேனால், நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு அனைத்து தொகுதிகளிலும் வந்தார். என்னுடைய திருவிடமருது தொகுதியிலும் சொன்னார், என்னை நம்பி இந்த கோரிக்கை பெட்டியில் மனு போடுங்கள், ஆட்சிக்கு வந்தால் செய்து முடிப்பேன். உங்கள் தொகுதியில் மு க ஸ்டாலின் என்று வந்த நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று சொல்லி இன்றைக்கு என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 4 கோரிக்கைகளை 1.5 கோடி ரூபாய் செலவில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்று நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு முதல்வரின் முகவரி, தனி தலைமைச் செயலகம், சமூக வலைதளத்தின் மூலம், ஊடகத்தின் மூலம், மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம், தலைமைச் செயலர் மூலம் எத்தனை மனுக்கள் வந்தாலும் கிட்டத்தட்ட வந்த மனுக்களில் 80% கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற கம்பீரத்தை பெற்றிருக்கிறோம். நேரத்தின் அருமை புரிகிறது, அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இறுதியாக தேர்தல் நேரம், என்னுடைய தேர்தல் வரையறையை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேசம், ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேசம், அது இந்தியாவில் எடுபடாது. ஒரே தேர்தல் வைத்தால் 4 கட்டமாக தேர்தல் நடத்துகிற மாநிலம் என்னவாகும்? காவல்துறை, பாதுகாப்பு, அதற்கான எந்திரம், செலவு. எனவே ஒத்துப்போகாத விஷயத்தை டெல்லி சொல்லுகிறது, அதற்கு ஒரு சிலர் இங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாடு தாங்காது என்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் தந்தை பெரியாருடைய 100-ஆண்டு விழாவை கொண்டாடினார், அறிஞர் அண்ணாவின் 100-ஆண்டு விழாவை கொண்டாடினார், அன்பு தலைவர் கலைஞர் 100-ஆண்டு விழாவை கொண்டாடினார், நம்முடைய தமிழக முதல்வர் பேராசிரியருடைய 100-ஆண்டு விழாவை கொண்டாடினார், சட்டப்பேரவையின் 100-ஆண்டு விழாவை கொண்டாடினார், ஜனாதிபதியை அழைத்து விழா நடத்தினார், கூடிய விரைவில் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100-ஆண்டு விழாவையும் நடத்த இருக்கிறார். மாற்று தலைவர் அவர்களே, அண்ணா 100-ஆண்டு விழா கொண்டாடியதை போல், கலைஞர் 100-ஆண்டு விழா கொண்டாடியதை போல், அகவை 70 தொட்டிருக்கிற எங்கள் தமிழக முதல்வரே, தலைவரே, நீங்கள் 100-ஆண்டு விழா காணுமறை வாழ வேண்டும். அந்த 100-ஆண்டு விழாவை நீங்களே நடத்த வேண்டும். அதுவரை இந்த தமிழகம் சிறக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எளிய தொண்டராகிய நான் 2011, 2016, 2021 மூன்று முறை ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய தொண்டன், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர் என்று ஒரு பிரச்சார தூதுவனாக இருந்த என்னை சட்டப்பேரவை தேர்தலில் நிறுத்தி, எந்த பணப்பலமோ படப்பலமோ ஆள்பலமோ நட்சத்திர அந்தஸ்தோ பொருளாதார அந்தஸ்தோ இல்லாமல் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செழியனுக்கு மூன்று முறை வாய்ப்பு தந்து, நான் வெற்றி பெற்று 3வது முறை வந்த பொழுது சந்தித்து, நான் ஊருக்கு போகிற பொழுது தேசிய கொடியும் கோபுர சின்னமும் வழங்கி ஓலை குடிசையில் தொண்ட கோவி செழியனை சட்டமன்ற கொறடா என்ற அங்கீகாரத்தோடு நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம். இது வெல்லட்டும் 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 என சொல்லி ஆயுட்காலம் உள்ளவரை தலைவரே, உங்கள் பாதச்சுவடுகளில் நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.